ஒரு பம்பில் பேரிங் ஏற்றுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் பேரிங் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனில் போயிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஒரு பம்பில் பேரிங் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அதன் பார்ட்ஸ் சரியான டாலரன்ஸில் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணாமல் பேரிங் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பம்ப் ரன் பண்ணும்போது குறைந்த ரன்னிங் அவரில் பம்ப் பேரிங் ஃபெயிலியர் ஆகும். அப்படி அந்த ஃபெயிலியரால் ஆகக்கூடிய செலவு என்னென்னது பார்க்கலாம், என்னென்ன பார்ட்ஸ் டேமேஜ் ஆகுன்றதும் பார்ப்போம். தேவையில்லாத டவுன் டைம் வரும், அதனால் ஏற்படக்கூடிய ப்ரொடக்ஷன் லாஸ். பேரிங், ஷாஃப்ட், இம்பிளர், கேசிங், மெக்கானிக்கல் சீல், பேரிங் ஹவுசிங், கப்ளிங், இதெல்லாம் வந்து அதிக அளவில் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த டேமேஜை சரி செய்யக்கூடிய காஸ்ட்டு, இல்லைனா இந்த பொருளை மாற்றக்கூடிய காஸ்ட்டு, இதெல்லாம் இந்த பேரிங் ஃபெயிலியரால் வரும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்மேண்ட்லிங் மற்றும் அசம்பிளிக்கு ஆகக்கூடிய நேரமும் செலவும் இதில் அடங்கும். டாலரன்ஸ் தான் என்னன்றதை இங்கே சிம்பிளாக பார்க்கலாம். ஷாஃப்ட்டு மற்றும் ஹவுசிங் இதில் தான் பார்த்திங்கன்னா பேரிங்கை இன்செர்ட் பண்ண போகிறோம். இந்த பேரிங்கில் ரெண்டு ரிங் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ரிங்கு, இன்னொன்று வந்து அவுட்டர் ரிங்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னர் ரேஸ், அவுட்டர் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இன்னர் ரேஸில் தான் பார்த்திங்கன்னா ஷாஃப்ட்டை இன்செர்ட் பண்ணுவோம். அவுட்டர் ரேஸை வந்து பார்த்திங்கன்னா பேரிங் ஹவுசிங்கில் இன்செர்ட் பண்ணுவோம். அப்படி இன்செர்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் லூஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் டைட்டாகவும் இல்லாமல் கரெக்டான ஃபிட்டில் இருக்கும்போது பேரிங்குடைய லைஃப் பார்த்திங்கன்னா கூடும். எக்ஸாம்பிள், இங்கே ஒரு பேரிங் எடுத்துப்போம். அந்த பேரிங்குடைய இன்னர் டயமீட்டர், அதாவது இன்னர் ரேஸோடைய டயமீட்டர் பார்த்திங்கன்னா 40 எம்எம் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ ஷாஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 40 எம்எம் இல்லாமல் மைனஸில் வந்து பார்த்திங்கன்னா 0.015லேருந்து 0.02 வரைக்கும் வைக்கணும். அதே போல் ஹவுசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ரைஸ் வந்து 72 எம்எம் இருக்குதுன்னு வச்சுப்போம். அதே போல் ஹவுசிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸில் 0.015லேருந்து 0.02 வரைக்கும் வைக்கலாம். இந்த கிளியரன்ஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டிங் மெட்டீரியல் பேஸ் பண்ணி அமையும். பேரிங்கை ஷாஃப்ட்டில் இன்செர்ட் பண்ணும்போது ப்ராப்பரான டூலை வச்சு இன்செர்ட் பண்ணணும். அப்படி ப்ராப்பரான டூல் இல்லாமல் தேவையில்லாத ஒரு ராடை யூஸ் பண்ணி ஆப்போசிட் ஆப்போசிட் அடித்து ஏற்றும்போது பேரிங்கோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா குறையும். அது மட்டும் இல்லாமல் ஷாஃப்டில் தேவையில்லாத ஸ்கோரிங், அந்தமாரி ஷாஃப்டில் தேவையில்லாத டேமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா பேரிங்கை இன்செர்ட் பண்ணும்போது பேரிங் கிட்டு வந்து இருக்கும். அந்த பேரிங் கிட்டை யூஸ் பண்ணி தான் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணும். ஷாஃப்ட்டை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்டான டைமென்ஷனில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேரிங் ஏற்றணும். பேரிங்கி ஏற்றுற இடத்துல லைட்டாக ஆயில் போட்டுக்கோங்க. அப்போ தான் பேரிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஏறும். பேரிங் ஏற்றுறப்போ கரெக்டான பேரிங் டூல் கிட்டை வச்சு யூஸ் பண்ணி ஏற்றுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டான ஃபிட்டில் வந்து இறங்கும். இல்லைனா எக்ஸ்ட்ரா ஃபிட்டில், அது கரெக்டான ஃபிட்டில் இருந்தால் மட்டும்தான் இது டூல் கிட் மூலிமா இறங்கும், இல்லைனா இறங்காது. அதே போல் அடுத்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா பேரிங் அதே போல் அடித்து ஏற்றிக்கிங்க. ஏற்றுறப்போ பார்த்திங்கன்னா அது இறங்காத கிளியராக பார்க்கலாம் இந்த வீடியோவில். பேரிங் கரெக்டாக எண்டில் போய் முட்டுதான்றது கிளியராக ஒன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அந்தமாரி முட்டின பிறகு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங்கில் அதே போல் அவுட்டர் ரைஸ் உட்கார இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயில் தருவிட்டு பேரிங் வந்து ஏற்ற வேண்டியதான். அதே சேம் பேரிங் கிட்டை வச்சு தான் ஏற்றணும். தேவையில்லாமல் போல்டு இல்லைன்னா ராடு வச்சு அடித்து ஏற்றக்கூடாது. கரெக்டான ஃபிட்டில் எதுக்கான்றது செக் பண்ணுறது நல்லது. தட்டுறப்பவே பார்க்கலாம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இறங்கும். இந்தமாரி கரெக்டாக இறங்கணும். ஓவர் டைட்டாகவும் இல்லாமல் ஓவர் லூஸாக இல்லாமல் கரெக்டான ஃபிட்டில் இருந்தால் தான் இந்தமாரிலாம் இருக்கும். ஃபைனலாக வந்து பேரிங்கை வந்து ஏற்றிட்ட பிறகு பேரிங்கோட ஆக்சியல் பிளேவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக எண்டு கவர் போடுவோம். அந்த எண்டு கவர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டெப்த்தில் பேரிங் இருக்குதுன்றதை மெஷர் பண்ணிவிட்டு அதேமாரி எண்டு கவர் ஸ்டெப்பு எவ்வளோ டெப்த்தில் இருக்குது அதுன்றத கரெக்டாக பார்க்கணும். மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து 0.05லேருந்து 0.1 வரைக்கும் இந்த பம்புக்கு வந்து அலோபல், அதாவது கிளியரன்ஸ் இருக்கலாம், கேப் இருக்கலாம். அதுவே ஹை ஆர்பிஎம் பெரிய பம்பாக இருந்தால் கரெக்டாக கொஞ்சம் பார்த்துக்கணும், அதுக்கேற்ற அலோபல் கொடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.05லேருந்து 0.1 எம்எம் வரைக்கும் கொடுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சீலும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. ஓகேங்களா, இது எண்டுக்கு அவர் கரெக்டாக வந்து அந்த ஆயில் ட்ரெயினுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சர்க்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சு மாட்டுங்க. இதே போல் வந்து இது டிரைவ் சைடில் மாட்டுறோம். அடுத்தது வந்து அதே போல் நான் டிரைவ் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
பம்பு ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து ரொட்டேட் ஆகுதான்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து பம்பு நீங்கள் அசம்பிள் பண்ணிங்கன்னா பம்போட லைஃபும் வந்து பார்த்திங்க பேரிங் பம்பில் அதாவது பம்போட ரன்னிங் வசம் அதிகமாக வரும், பேரிங் லைஃபும் வந்து பார்த்திங்கன்னா கூடும். பேரிங்கால் அடிக்கடிக்கு பேரிங்கால் ஓவர் டைட் ஃபிட், பேரிங்குடைய ஓவர் டைட் ஃபிட்டால் வர பிரச்சனையை இதிலேருந்து அவாய்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக வந்து ஆயில்ன்றது செக் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் போய்ட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். நன்றி.